போதகர் வேதபாட வகுப்பில் ஒரு கண்ணாடி டம்ளர் நிறைய தண்ணீர் ஊற்றினார். டம்ளரை தன் கையில் பிடித்தபடி விசுவாசிகளிடம் காட்டினார். இதன் எடை என்ன இருக்கும் என்று கேட்டார். 100 கிராம், 200 கிராம் என்று ஒவ்வொருவரும் வெவ்வேறு எடையை சொன்னார்கள். எடை போட்டு பார்த்தால்தான் டம்ளரின் துல்லியமான எடை தெரியும். உங்களிடம் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த தண்ணீர் டம்ளரை கையில் பிடித்தபடி என்னால் நிற்க முடியுமா என்று கேட்டார் அவர். நிற்க முடியும் என்றார்கள். எவ்வளவு நேரம் நிற்க முடியும் என்றார் போதகர். 2 மணி நேரம் நிற்கலாம் என்றார் ஒரு விசுவாசி. 4 மணி நேரம் நின்றால் என்ன ஆகும் என்று கேட்டார் போதகர். கை வலிக்கும் என்றான் ஒரு வாலிபன். 1 நாள் முழுவதும் நின்றால் என்ன ஆகும் என்றார் போதகர். கை மரத்து போய் உணர்வு இல்லாமல் போய்விடும், உங்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை தர வேண்டும் என்றார் மற்றொரு விசுவாசி. நான் என்ன செய்தால் இதிலிருந்து தப்பிக்கலாம் என்று கேட்டார் போதகர். தண்ணீர் டம்ளரை கீழே வைத்தால் போதும் என்றார்கள் ஒரு தாயார். போதகர் சொன்னார், என் அன்புக்குரியவர்களே, இந்த தண்ணீர் டம்ளர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. டம்ளரை போன்றதுதான் நமது கவலைகள். நாம் எவ்வளவு சீக்கிரம் மனதிலிருந்து அவற்றை நீக்குகிறோமோ அவ்வளவு விரைவில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். சிறிய கவலையாக இருந்தாலும் அதிக நேரம் தங்கிவிட்டால் தாங்க முடியாத துன்பம் தரும். கவலைகளை தங்க விடாதீர்கள். தேவன் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்றார். 55:22 சங்கீதக்காரன் கூறுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். God bless you.